நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தமிழக தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பலவித ஹேஷியங்கள் நிலவி வருகின்றன. நாம் இப்போது சில தனி மனிதர்களுடைய ஜாதக விளக்கங்களை போட்டிருக்கிறோம். அதிலும் உயர் அமைப்பில் இருப்பவர்களுடைய ஜாதகங்களை சில நிலைகளில் நான் எழுத்தில் விளக்கியிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு அதிகாரமுள்ள பதவிகளில் இருப்பவர்களை பற்றி நான் விளக்குவது ஒரு பெருத்த வரவேற்பை, என்னுடைய சுபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் விளக்கிறது ஒரு பெருத்த வரவேற்பை கொடுத்திருக்கிறது. நிறைய பேர் என்னுடைய மாணவர்களே நிறைய சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதன் அமைப்பில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மே 2017 உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள், அரசியலில் அவருக்கு ஆர்வம் இல்லை, அவருடைய ஜாதகப்படி அவர் அரசியலுக்கு வருவது துர்லபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எழுதியிருந்தேன். அதாவது அவர் அரசியலுக்கு வருவது நிலையானது அல்ல, அவருடைய ஜாதகத்தின்படி சில ஒரு விருப்பு வெறுப்பில்லாத ஜோதிடனாகிய நான் ஜோதிட பழமையான வேத ஜோதிடர் பாரம்பரிய விதிகளின் படி மட்டுமே ஜாதகத்தை விளக்கக்கூடிய நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இந்த வேத ஜோதிட விதிகளின்படி உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் அரசியலில் ஆர்வமில்லை, அவர் வருவதற்கும் வாய்ப்பில்லை என்று 2017 மே மாதம் மாலை மலரில் 2 கட்டுரைகளை எழுதியிருந்தேன். அது வந்து என்னுடைய இணையதளத்திலையும் இருக்குது, என்னுடைய பிளாக்லையும் இருக்குது. இது வரைக்கும் அவர்களை பற்றி வீடியோ எழுதினதில் நான் என்னுடைய அந்த கட்டுரை தான் பலவித வடிவங்களில் இணையங்களில் வந்திருக்கிறது. இணையங்களில் வந்து நிறைய பேர் அதை வந்து தன்னுடைய கட்டுரை போல் அதை போட்டுக்கொள்வதும் அந்த கட்டுரையின் சாராம்சத்தை வைத்தே வீடியோ பேசுவதும் ஏகப்பட்ட அமைப்புகள் வந்திருக்குது. அந்த நிலையில் கூட நான் வந்து ஒரு முழுமையான வீடியோ வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி போடவில்லை. அந்த குறை வந்து அடிக்கடி மாணவர்கள் சொல்கிறதுனால முதலாக ஒரு தனி மனிதர்களுடைய உயர்நிலை அமைப்பிற்கான ஜாதகத்தை விளக்கும் தருவாயாக இந்த இதை ஆரம்பிச்சுக்கிறோம். ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கட்டுரையின் இறுதிப்பகுதியில் 27/5/2017 வெளிவந்த 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த அந்த கட்டுரையின் இறுதியில் நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் போர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யுத்தம் என்னவோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் மன்னன் தான் அதை சந்திக்க தயாராக இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்பின்படி பொதுவாக ஒரு வேத ஜோதிடம் என்பது ஒருவருடைய மனதை கொஞ்சம் படிக்க இயலுகின்ற ஒரு அனுபவமுள்ள ஜோதிடரால் படிக்க முடியும் விதிகளுக்கு உட்பட்டு சொல்லும்போது. அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடம் பார்க்கும்போது மனதை கழற்றி வைத்து விட்டு பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். சில நிலைகளில் என் பேரில் வந்து ஒரு சார்பு இது கூட போன சென்ற பாராளுமன்ற தேர்தல் ப்ரெடிக்ஷனில் கூட என் மேலே ஒரு சார்பு இது குத்துனாங்க. நிச்சயமாக என்னுடைய தளம் ஜோதிடம் என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். அரசியல் என்னுடைய தளம் அல்ல, நான் வந்து வெறும் ஜோதிடன் மட்டும்தான், விருப்பு விருப்பில்லாத ஜோதிடன். அதே நேரத்தில் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்மையான ஒரு அமைப்பை சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறதுனால அதில் உள்ள உண்மைகளை சொல்லும்போது சிலருக்கு சம்பந்தப்பட்டவர்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கசப்பு உணர்வுகள் வருகின்றன. ஆயினும் 3 வருடங்களாக நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேனோ அதுதான் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய விஷயத்தில் நடந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது இங்கே ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை விளக்குகிறேன். அவருடைய பிறந்த நேரத்தை நான் சொல்ல போகிறதில்ல, அவருடைய உண்மையான பிறந்த நேரம் அவருடைய நெருக்கமானவர்களால் எனக்கு காட்டப்பட்டிருக்கிறது. நான் அதை பார்த்துருக்கிறேன், அதை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன இருந்தாலும் ஒரு பொது அவருடைய பிறந்த தேதின்றது வந்து வெட்ட வெளிச்சம், உள்ளங்கை நெல்லிக்கணி போல பிறந்த தேதியை வந்து அவருடைய பிறந்த தேதி எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையின்படி அந்த பிறந்த நேரம் இப்போது அவருடைய தேவையில்லாதது. நிறைய பேருக்கு அவர் வந்து அவருடைய அனுமதியோ அல்லது மற்றவர்களால் அவருடைய ஜாதகம் வந்து பகிரங்கப்படுத்தப்பட்ட ஒன்றுன்னு தான் சொல்லுவேன். பிரபலமாகிட்ட பிறகு வந்து ஏதாவது ஒரு வகையில் உண்மையான பிறந்த நாள் பிறந்த தேதி நேரம் நேரம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது வெளியே வந்தே தீரும். அந்த அமைப்பின்படி திரு ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரம் திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் பெங்களூரில் பிறந்திருக்கிறார். அவருடைய ஜாதகத்தை நானும் சொல்லிடுறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் 12/12/1950 கர்நாடகா மாநிலத்தில் இருக்கின்ற பெங்களூரில் பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னம்,
இரண்டில் சனி கேது, நான்கில் சூரியன், ஐந்தில் புதன் சுக்கிரன், ஆறில் சந்திரன் செவ்வாய், ஏழில் குரு, எட்டில் ராகு. இந்த ஜாதக அமைப்பை பார்த்துக்கங்க. இந்த ஜாதக அமைப்பின்படி அவருக்கு தற்போது புதன் தசையில் கேது புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதன் தசையில் கேது புக்தி, அவருக்கு வந்து திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதக அமைப்பின்படி 3 வருடங்களுக்கு முன்பு அவரை நான் என்ன எழுதியிருந்தேன்னா, அப்போது அவர் அரசியல் கட்சி தொடங்குவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பிரபலமான கேஷியங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருந்தன. அப்போது நான் ஜோதிடப்படி என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவர் அரசியல் தலைவராகத்தான் இருக்கிறார். என்றைக்கு பொது வாழ்வில் ஒரு கருத்து சொல்லக்கூடிய அளவில் ஒருத்தர் வந்துவிட்டாரோ, அவருக்கு பின்னால் ரசிகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு கட்டமைப்பு இருக்கிறதோ, அப்போதே அவர் அரசியல் தலைவர் தான் அப்படின்னு சொன்னேன். கட்சி ஆரம்பித்தல் என்பது ஒரு பதிவு செய்கின்ற ஒரு சடங்கு மட்டும்தான். கட்சியை போய் டெல்லியில் பதிவு பண்ணுற ஒரு சடங்கு மட்டும்தான். ஏற்கனவே அவருக்கு ரசிகர் மன்றம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பும், லட்சக்கணக்கான ரசிகர்கள் என்ற பெயரில் தொண்டர்களும் இருக்கின்ற நிலைமையில் ஏற்கனவே அவர் அரசியலில் இருக்கின்றார் என்பதுதான் சரி. அவருடைய ரசிகர் மன்றத்தை அவர் கட்சியாக மாற்ற வேண்டும், அவ்வளவுதான். ஆகவே ஜோதிடத்தில் கட்சிக்கும் ரசிகர் மன்றத்திற்கும் வித்தியாசம் சொல்ல முடியாது. நீங்கள் வெளியில வந்து வேணா அவர் கட்சி ஆரம்பிக்கவில்லைன்னு சொல்லிக்கலாம், ஆனால் ஜோதிடப்படி அவர் ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கிறார். அந்த அமைப்பு அதிகாரத்தை பெறுமா பெறாதா அப்படிங்கறதான் பாயிண்ட். அதாவது ரசிகர் மன்றமும் கட்சியும் ஒன்றுதான். ஜோதிடத்தை பொறுத்தவரை ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே ஒரு கட்சி போன்ற ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கிறார். அவரை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் ரசிகர்கள் என்ற பெயரில். ஆகவே அவர் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரா, இப்போது வந்து டிசம்பர்ல ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, இப்ப மறுபடியும் பிப்ரவரியில தள்ளி போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வருகின்றன. ஆனால் ஜோதிடப்படி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை. அவர் தேர்தலில் போட்டி போட போகிறாரா, அவர் தேர்தலில் போட்டி போட்டால் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, அவர் முதலமைச்சர் பதவியை பெறுவாரா பெறமாட்டாரா அப்படிங்கறதுதான் உண்மை. ஏகப்பட்ட ஜோதிடர்கள் என்னிடம் வந்து அந்த கட்டுரைகள் வெளிவந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணாங்க, ரஜினிகாந்த் அவர்கள் உறுதியாக முதலமைச்சர் ஆவார், 2021 அவர்தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு 4 மற்ற ஒரு ஜாதக அமைப்புகளை விதிகளுக்குட்பட்டு பலன் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரே கொள்கையுடைய நான், திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதிஉன்னத பதவியான தமிழ்நாடு முதலமைச்சர் என்கின்ற பதவியான அந்த முதலமைச்சர் பதவியை அடைவாரா மாட்டாரா அப்படிங்கிறத வந்து ஒரு நடுநிலைமையாகத்தான் சொல்ல வேண்டும். அதை ஏற்கனவே அந்த கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறேன். உண்மையில் ஒருவரின் ஈகோ தூண்டிவிடப்படும் போதுதான் அவருடைய எதற்காக அவர் பிறந்தாரோ அப்படிங்கிற அந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை. ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்தது ஒரு கலைத்துறையின் உச்சத்தை அடைவதற்கு. இந்திய மண்ணில் வெளிநாட்டில் புகழ்பெற்ற இந்தி நடிகர்களை விட நம்முடைய தமிழ் மண்ணில் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் மேன்மைமிகு எம்ஜிஆர் அவர்கள். அவரை கூட தமிழில் தான் தெரியும். அவரை தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ பாம்பேலேயோ இதுலேயோ அப்படியே அவர் நடந்து போனார்னா கூட அவர் அடையாளம் தெரியாது. எம்ஜிஆர் என்ற ஒரு மகத்தான சக்தி தமிழகத்தில் மட்டுமே இருந்தது, தமிழ் அறிந்தவர்களிடம் மட்டுமே இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டு மண்ணில் மிக உயரத்திற்கு போனவர் ஒரே எம்ஜிஆரையும் விட கலை உலகில் ரஜினிகாந்த் அவர்கள். அகில உலகமெங்கும் இதே முகத்தோடு இதே படத்தோடு தான் அவர் போனார். இந்தியிலேயும் சக்சஸ் பண்ணார். தென்னிந்திய மொழிகள் அனைத்திலுமே வந்து ரஜினிகாந்த் என்பவர் யார் என்பது தெரியும். மிக மிக முக்கியமாக சைனா மொழியில் ஜப்பானில் அவருடைய முத்து படங்கள், அவருடைய மொழிமாற்ற படங்கள் உலகமெங்கும் சக்கை போடுகின்றன கலைத்துறையில். ஆகவே கலைத்துறையில் அவர் உச்சமாக அவருடைய ஜாதகம் இப்போ வந்திருக்கிறது. கலைத்துறையில் அவருடைய முதலிடத்தை பற்றி சந்தேகமே இல்லை. இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு 70 வயதாகிறது. இன்றைக்கும் நாம் அவரை ரசிக்கிறோம். அவருடைய உடல் அமைப்பாக இருக்கட்டும், அவருடைய தோற்றம் அமைப்பாக இருக்கட்டும், அன்றைய ஒரு 35-40 வயது வாலிபனைப் போலவே இருக்கின்ற ஒரு கவர்ச்சியும் வசீகரமும் கொண்ட உச்ச நட்சத்திரமாக இன்னும் தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதற்கு அவருடைய ஜாதகத்தில் அங்கே தெரிகின்ற அந்த ஜாதக அமைப்பின்படி சிம்ம லக்னமாகி குரு அவருடைய லக்னத்தை பார்ப்பதும், சுக்கிரன் கலையின் காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் வலிமையாக இருப்பதும், என்னுடைய சுபத்துவ சூட்சுமகுல கோட்பாட்டின்படி
ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படின்னு நான் வந்து 100% உறுதியான உறுதியை சொல்லுகிறேன். நான் ஒரு தேதி அறிவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை அதில் உள்ள சில மெய்யான அமைப்புகளை உண்மையான அமைப்புகளை அதை வந்து பிரபலங்களின் ஜாதகத்தை வச்சு கூட ஒரு உறுதி ஒரு ஆதார அமைப்பாக அதை வந்து சொல்லிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுகிறேன். அந்த அமைப்பின்படி உச்ச நட்சத்திரம் அவர்கள் கலை உலைகள் அறியப்பட்டவர்ன்றதுனால அவருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் தான் அதிக சுகத்துவமான கிரகமாக இருக்க வேண்டும். இங்கே அவருடைய ஜாதகம் தெரிகிறது. இந்த ஜாதக அமைப்பின்படி அவருக்கு அவருடைய ஜாதகத்தில் இயற்கை சுவரான குரு எந்த நிலையிலும் எவரையும் பார்க்கவில்லை, அதாவது கிரகங்களையே பார்க்கல. அவருடைய 5, 7, 9 பார்வையில் எந்த கிரகமும் இல்லை. ஆகவே குருவின் பார்வையில் இல்லாத போது நீங்கள் குருவின் வீடு அல்லது சுக்கிரன் புதன் தனித்த புதனின் தொடர்புகளுக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். இங்கே செவ்வாய் சந்திரன் இணைவு போல தோன்றினாலும் வளர்பிறை சந்திரனின் இணைவு போல தோன்றினாலும் செவ்வாயும் சந்திரனும் வளர்பிறையாக இணைவு போல தோன்றினாலும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதியில் உச்ச நட்சத்திரம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதாவது அமாவாசையிலிருந்து 4 நாட்கள் மட்டுமே, பஞ்சமி திதிக்கு பிறகுதான் அந்த சந்திரன் மிக ஓரளவுக்கு ஒளியை அடைகிறார் அப்படிங்கிறதாங்க உண்மை. அதை நான் வந்து என்னுடைய கட்டுரைகளையும் சொல்லியிருக்கிறேன். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அவர் பஞ்சமி திதிக்குள்ள ஓரளவுக்கு நிலையாக இருப்பார் அப்படிங்கிறதையும், வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் பஞ்சமி திதிக்கு பிறகுதான் அவர் உருவத்தை அடைவார் அப்படிங்கிறதையும் சில நிலைகளில் விளக்கியிருக்கிறேன். ஆகவே இந்த அமைப்பின்படி செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருந்தாலும் அங்கே செவ்வாய் சுபத்துவம் இல்லை. சரி, சுக்கிரன் குருவின் வீட்டில் அமர்ந்து தனிப்புதனின் இணைவோடு, குருவின் வீட்டில் சுக்கிரன் சுபத்துவமாக அமர்ந்து தனிப்புதனோடு இணைந்து நவாம்சத்தில் தன்னுடைய அதே சுக்கிரனுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். ஆகவே என்னுடைய சுபத்துவ சூட்சுமவலு கோட்பாட்டின்படி உச்ச நட்சத்திரம் அவர்களின் ஜாதகத்தில் சுக்கிரனே அதிக சுபத்துவமான கிரகம். இந்த என்னுடைய சுபத்துவ சூட்சுமவலு கோட்பாட்டு விதி இவருடைய ஜாதகத்திலும் நிரூபிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒருவர் அரசியலில் உயர்நிலையை பெற வேண்டும் எனில் சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்திருக்க வேண்டும் என்பது சுபத்துவ சூட்சுமவலின் இன்னொரு விதி. ரெண்டாவது என்ன ஒன்று சொல்லிடுறேன், பதவியை குறிக்கக்கூடியவர் 10ஆம் இடத்து அதிபதி. இங்கே பார்த்தீர்களே ஆனால், சரி அதுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்லிவிடலாம். ராகு திசை சுக்கிர புத்தியில் உச்ச நட்சத்திரம் அவர்கள் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். சுக்கிரனுடைய புத்தி கேந்திராதிபதியாக, ஒரு சுபகிரகம் கேந்திரத்திற்கு அதிபதியானால் அந்த வீட்டிற்கு 6, 8, 12 மறைந்தால் அது முழுமையான நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிற விதிப்படி 10ஆம் இடமான கேந்திரத்திற்கு இயற்கை சுவரான சுக்கிரன் அதிபதியாகி அதற்கு 8ஆம் வீடான 5ஆம் வீட்டில் இயற்கை சுபகிரகம் 5 இருந்தால் யோகம் என்கின்ற அமைப்பின்படி இங்கே தனிப்புதனுடன் இந்த ஜாதகத்திலேயே அதிக சுபத்துவமான கிரகமாக சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு அந்த கலைத்துறை அமைப்பு முழுமையாக அமைந்தது. ராகுதசை சுக்கிர புத்தியில அவர் கலைத்துறையில் அறிமுகமானார். அதன் பிறகு குருதசை முழுக்கவே அவருக்கு ஒரு உயர்வான நிலையை கொடுத்தது. சனிதசை இன்னொரு நல்ல பக்கத்தை கொடுத்தது. அதிலும் 1985-84 குருதசை சனிபுத்தில அவர் சற்று ஓய்வில்லாத காரணத்தினால் சில பின்னடைவுகளை சந்தித்தார். மனம் சார்ந்த சில பின்னடைவுகளையும் அவருக்கு வேண்டாதவர்களான சில பிரச்சாரங்களையும் அவர் அடைந்தார். சனி எப்போதுமே சிம்ம லக்னத்திற்கு ஆகாத கிரகம் என்பது அப்போது குருதசை சனிபுத்தியில் நிரூபிக்கப்பட்டது. அதனை அடுத்து அவர் என்னுடைய சூட்சுமவலு தேரியின்படி சனி 2ஆம் இடத்தில் கேதுவோடு கன்னியில் இணைந்திருப்பதால் அவருடைய ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக விஷயங்கள் சனிதசையில் வெளிப்பட்டு சனிதசையில் அவர் முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாக ஒரு பற்றற்ற நிலைமையில் இருந்தார், இருக்கிறார். இப்பவும் அந்த மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. ஆகவே குரு பார்த்த லக்னம் சனியும் கேதுவும் இணைந்த அமைப்பு, உண்மையை சொல்லப்போனால் சிம்மத்தில் இன்னும் ஒருபடி அப்படி மேலே போய் சனியும் கேதுவும் குருவின் நேரடி பார்வையில் இருந்திருந்தார்களேயானால் உச்ச நட்சத்திரம் அவர்கள் குருதசையிலிருந்தே நடிக்கிறத நிப்பாட்டிட்டு நேராக சனிதசையில் இமயமலைக்கே போய் உட்கார்ந்து சாமியாராகவே ஆயிருப்பார். நல்ல வேலையாக குருவின் நேரடி பார்வையில் இல்லாமல் சனி சுபத்துவமாக இருந்த காரணத்தினால அவர் இன்றைக்கு அத்தனை வசதிகள் இருந்தும் ஒரு பற்றற்ற துறவியைப் போல இருக்கிறார். சரி, உண்மையில் இவருடைய அரசியலுக்கு நேராக வந்து விடுவோம்.
அரசியல் என்பது ஒரு ஆர்வத்தினால் வர வேண்டியது. ஒரு மனிதன் எதற்காக பிறக்கிறான் என்பது ஒரு 25-30 வயசுக்கே தீர்மானிக்கப்பட்டு விடும், அதுதான் உண்மை. அல்லது ஒருவர் இலக்கை இதற்காக பிறந்திருக்கிறார் என்றால் அந்த பிறந்த நோக்கத்தை தவறி வேறு ஒரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பரம்பொருள் அவரை வந்து என்ன பண்ணும்னா, சரியான இடத்திற்கு நகர்த்தும் போது ஒரு விதமான ஈகோ தூண்டுதல்கள் இருக்கும். அந்த ஈகோ தூண்டுதல்கள் இருக்கும்போது அவர் சரியான இலக்கை நோக்கி செலுத்தப்பட்டு அந்த இடத்தை அடைவார். இதுதான் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்தது. ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு அவருடைய ஈகோ தூண்டப்பட்டது. அந்த பீரங்கி வண்டியிலிருந்து இறக்கி விட்டப்பட்டது. பழைய ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு நன்கு தெரியும். ஈகோ தூண்டிவிடப்படும்போது ஒருவர் ஒரு மிகுந்த ஒரு ஆத்திர மனப்பான்மை கொண்டு எதையும் ஜெயிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில தான் பிறந்த நோக்கத்தை நோக்கி முன்னேறுவார் அப்படிங்கறதான் பேசிக்கா ஒரு உளவியல் அடிப்படையே. அந்த அமைப்பு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நமக்கு தெரிந்த நம்முடைய முன்னாள் முதல்வர்கள் அனைவருக்குமே எம்ஜிஆர் அவர்களின் ஈகோ தூண்டிவிடப்பட்ட போது அவர் தனி கட்சி ஆரம்பித்தார். விரைவாக முதல்வர் பதவியை நோக்கி சென்றார். ஜெயலலிதா அவர்களுடைய ஈகோ தூண்டிவிடப்பட்ட போது இதே போன்றது நடந்தது. இதுதான் உண்மை. 1996 இதே போன்ற ஒரு பிரச்சனை ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்தபோது அந்த அவருடைய ஈகோ பிரச்சனை தூண்டிவிடப்பட்டு அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செய்திருந்து ஒரு அவரே தனித்து ஒரு நிலையில கட்சியை ஆரம்பித்திருந்தார். அன்றைக்கு அவர் முதல்வராகவே ஆகியிருப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் அவர் அன்றைக்கு தயங்கி அதை கலைஞர் மூப்பனார் அவர்களுடைய சப்போர்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை அவர் செஞ்சார். அன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றியை கலைஞர் அவர்களும் மூப்பனார் அவர்களும் அடைந்தார்கள். அதுதான் வந்து அரசியல், பழைய அரசியல் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். சரி, இன்றைக்கு என்ன நிலைமை? பக்கத்தில் வந்து எம்ஜிஆர் ஜாதகத்தை போட சொல்கிறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் அவர்களுடைய மூன்று பேருடைய ஜாதகத்தையும், ஜெயலலிதா அம்மையாரருடைய ஜாதகத்தையும், கலைஞர் அவருடைய ஜாதகத்தையும், எம்ஜிஆருடைய ஜாதகத்தையும் படிப்படியாக போடுவோம். ஒரு ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலைமையில தான் வந்து இந்த விஷயங்களை ஏன் நான் வந்து ஜோதிடப்படி சொல்லுகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். முதலில், ஒருவர் அரசனுக்கு நிகரான முதல்வர் பதவியை அடைய வேண்டுமெனில் 10ஆம் இடம், தொழில் ஸ்தானமான 10ஆம் இடம் மிக உயரிய நிலையில் இருக்கணும். கலைஞனாக இருப்பது என்பது வேறு. ஒரு வசீகரணமான, ஒரு அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒருவர் இருக்கிறார் என்பது வேறு. அனைத்து அமைப்புகளும் சல்யூட் அடிக்கின்ற அமைப்பில், ஒரு டிஜிபியிலிருந்து அனைத்து காவல்துறை உயர்நிலை அதிகாரிகளும் மற்றவர்களும் வணங்கி மரியாதை செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறவர் என்பது வேறு. அதிகார பதவி என்பது வேறு, ஒரு உச்ச நட்சத்திரம் என்பது வேறு. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில், இங்கே தெரிகின்ற ஜாதகத்தில் சுக்கிரன் அதிக சுகத்துவமாகி தசை நடத்தி கொண்டிருக்கின்ற அதே அமைப்பில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் சனியின் 3ஆம் பார்வையால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்கு முன் இருந்த எந்த ஒரு முதல்வரின் ஜாதகத்திலும் சூரியன் சனி பார்வை இருக்காது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகம், இப்போது எம்ஜிஆர் அவருடைய ஜாதகம் தெரிகிறது பாருங்க. திரு எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் சனி பார்வை இருப்பது போல தோன்றினாலும் அங்கே புதனும் சனியும் பரிவர்த்தனையாகி, புதனும் சனியும் பரிவர்த்தனையாகி அந்த சூரிய சனி பார்வை தோஷம் நிவர்த்தி அடைகிறது. அதோடு அபரிமிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு, ராஜயோக ராகுவாக அவருக்கு மகரத்திலிருந்து ராகுதசை நடந்த நல்ல அவர் அந்த அமைப்புகளை தாண்டி இந்த சூரிய சனி பார்வை நிச்சயமாக ஒரு நிவர்த்தி செய்கின்ற அமைப்பு தான் பரிவர்த்தனை. பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனையான இடத்தின் பலனை தரும் அப்படிங்கிற விதிப்படி இந்த சூரிய சனி பார்வை நிவர்த்தி அடைகிறது. மற்ற எவருடைய ஜாதகத்திலையுமே ஒரு முதல்வர் அமைப்பு, இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சுபத்துவம் இல்லாத சனியின் பார்வையை பெற்ற எவருமே மிக உயரிய அதிகார பதவியை அடைந்ததே இல்லை அப்படிங்கிறதான் விதி. இங்கே திரும்பவும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் வந்து பாருங்கள். ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் சனி 3ஆம் இடமாக தன்னுடைய பார்வையால் சூரியனை பார்ப்பதும், சூரியன் திக்பலம் இழந்திருப்பதும் உயரிய அரசு பதவியை அடைவதற்கான ஒரு தடை. அதே நேரத்தில் இன்னொன்றாக சொல்லப்போனால், உண்மையை சொல்லப்போனால், மற்றவர்கள்தான் உச்ச நட்சத்திரம் அவர்களை நிர்பந்திப்பதாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பதவியின் மேல் அவருக்கு துளி கூட ஆசை இருக்காது என்பதுதான் உண்மை. ஜோதிடத்தில் மனதை படிக்க முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மையான சமாச்சாரம். ஒரு அனுபவமுள்ள ஒருவரால் நிச்சயமாக அவர் மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை கண்டிப்பாக சொல்ல முடியும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல்வர் பதவி கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் ஆசைப்பட்டால் தானே அதை கிடைப்பதற்கு அப்படின்னு தான் நான் ஜோதிடப்படி பதில் சொல்வேன். அவருக்கே ஆசை இல்லை,
சில பேர் என்கிட்ட வந்து ஜாதகம் கேட்பாங்க, என் மகன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவானா, என்னுடைய மகனுக்கு டாக்டர் ஆகணுமா, ஜாதகத்தை பார்த்தா வேற மாதிரி இருக்கும். நான் கேட்பேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா நீங்க போய் பரீட்சை எழுத போறீங்களான்னு கேட்பேன். அவருக்கு அரசு பதவி மேல ஆசை இல்லையமா, வெளிநாட்டுக்கு போறது தானே ஆசை அப்படின்னு சொன்னா, ஆமா அவன் வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு இருக்கிறார். அப்புறம் வெளிநாட்டில் போய் எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுதுன்னு திருப்பி கேட்பேன். அந்த அமைப்பின்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல்வராகும் யோகம் இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்க வந்தீங்கன்னா, அவருக்கு முதல்வராகும் ஆசையே இல்லையே, அப்புறம் எப்படி யோகம் அப்படின்னு தான் நான் திருப்பி சொல்லுவேன். இதுதான் வந்து உண்மையான ஒரு ஜோதிட ப்ரெடிக்ஷன். அவர் ஆவாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வேறு விதமாக நோக்கி பார்த்தால், ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல்வராகும் எண்ணம் ஜாதகப்படி இல்லை. அதைத்தான் நான் வந்து அந்த 3 வருடங்களுக்கு முன்பான ஒரு கட்டுரையில் நான் என்ன எழுதுனேன் அப்படின்னு சொன்னால், இது போன்ற ஒரு அமைப்பில் இல்லாதவருக்கு, அதாவது தமிழக அரசியலின் அதி உயர் பதவியை அடைய வேண்டுமானால் ஒருவருக்கு ராசி லக்னம் இரண்டிற்குமான 10ஆம் அதிபதி மிக அதிக வலுவான ஒரு நிலையில ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும். மறுபடியும் எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்துக்கு வந்துடுவோம். இங்கே எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்தை பாருங்க, திரையில தெரியுது. அவருடைய ஜாதகப்படி கன்னி லக்னமாகி ராசிக்கு 10 கூடிய குரு ஆட்சியாக இருக்கிறார். லக்னத்திற்கு 10 கூடிய புதன் பரிவர்த்தனை நிலையில் ஆட்சியாக இருக்கிறார். ஆக ராசி லக்னம் இரண்டிற்குமான 10ஆம் அதிபதிகள் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்துல மிக உயர் நிலையில் ஆட்சி எனும் அமைப்பில் இருக்கிறார்கள். அடுத்து கலைஞர் அவர்களுடைய ஜாதகம். கலைஞர் அவர்களுடைய ஜாதகம் யோகங்களின் குவியல்னு சொல்லுவேன். எம்ஜிஆர் அவர்கள் 70 வயதிலேயே அமரரானார். ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 90 வயது தாண்டி 95 வரைக்கும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை, சமகாலத்தவரான எம்ஜிஆரை விட கூடுதலாக ஒரு 25 வருஷம் ஒரு வாழ்க்கையையும் ஒரு அரசியல் பயணத்தையும் கலைஞர் அவர்கள் கண்டார்கள். எம்ஜிஆர் கூட தன்னுடைய 40 வயதிற்கு 60 வயதுக்கு மேலே அவங்க சீமானாங்க, 40 வயதுக்கு மேலே தான் அரசியலுக்கே வந்தாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் 20 வயதிலிருந்தே, தற்போது கலைஞர் அவர்களுடைய ஜாதகம் வருகிறது, 20 வயதிலிருந்தே கலைஞர் அவர்கள் அரசியலில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் தமிழகத்து அரசியல் அச்சாணியும் இந்திய தேசத்தின் அரசியல் அச்சாணியும் அவரை சுற்றி வந்தது. அதற்கு காரணம் இங்கே ஒரு யோக குவியலான கலைஞரின் ஜாதகத்துல ராசிக்கு 10 கூடிய, அதாவது அவர் ரிஷப ராசி, ராசிக்கு 10 கூடிய ஜீவனாதிபதியான ராசிப்படி 10 கூடிய சனி உச்சம், லக்னத்திற்கு 10 கூடிய செவ்வாயும் உச்சம். ஆக ராசி லக்னத்திற்கு இரண்டிற்கும் எம்ஜிஆருக்காவது ஆட்சி, கலைஞருக்கு உச்ச நிலைமை. சரி, அதனை அடுத்து மாண்புமிகு முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் வருகிறது. அங்கே பாருங்க, அவரது ஜாதகப்படி அது வந்து யோகத்தில் இன்னொரு பேரரசியின் ஜாதகம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன். மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பே சொன்ன ஒரு வார்த்தையை மெய்ப்பிக்க வந்த பேரரசி. உண்மையிலே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா அந்த மாதிரி ஒரு ராணி மங்கம்மாள் மாதிரி ஒரு பெரிய இந்திய பேரரசி தான் அது. தமிழ்நாட்டுக்குள்ளே அது இருந்த ஒரு மக்கள் அமைப்புகள் காரணத்தினால அது சிஎம்மாக அந்தமாக இருந்தாங்க. சரி, அவருடைய ஜாதகத்தை பாருங்க, லக்னத்திற்கு 10 கூடிய குரு ஆட்சியை விட மேலான மூல திரிகோண அமைப்பில் இருக்கிறார். இப்போது ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஜாதகம் தெரிகிறது. லக்னத்திற்கு 10 கூடிய குரு 7 மூல திரிகோண ஆட்சியை விட மேம்பட்ட மூல திரிகோண அமைப்பில் இருக்கிறார். ராசிக்கு 10 கூடிய ராசி அமைப்பின் 10 கூடிய ராசிக்கு 10 கூடிய ராசிக்கு 10 கூடிய சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். மாலவிய யோகம்னு சொல்லுவோம். லக்னத்திற்கு 10 கூடிய குரு மூல திரிகோண அமைப்பில் இருக்க சிம்மராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் மாலவிய யோக அமைப்பில் உச்சமாக இருக்கிறார். ஆக எந்த ஒரு அரசு மேல்நிலை உயர் பதவியை அடைபவராக இருந்தாலும் சிஎம்ன்றது அரசனுக்கு நிகரான பதவி, பிரதமர் என்பது பேரரசனுக்கு நிகரான பதவி. ராசி லக்னத்திற்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, அனைவரும் நின்று வணங்கக்கூடிய, சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு பதவியில் அமரப்போகிறவருடைய 10ஆம் அதிபதி மிக உயர் நிலையில் இருக்க வேண்டும். சரி, திரும்ப இங்கே இதை இந்த 3 ஜாதகங்களும் நிரூபிக்கின்றன. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களாக இருந்த இந்த மூவரின் ஜாதகத்துல, தற்போது முதலமைச்சராக இருக்கிறவங்க ஓபிஎஸ் ஐயா ஏபிஎஸ் ஐயாவுடைய ஜாதகங்கள் வந்து ஒரிஜினல் ஜாதகத்தை எனக்கு நான் என்ன பார்க்கல, அது பார்த்தா தான் நம்ம அதை வந்து விளக்க முடியும். ஒரு உண்மையாக தெரியாத ஜாதகத்தை கண்டிப்பாக சொல்லக்கூடாத கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் இருக்கிறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, இங்கே மீண்டும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்திற்கு வந்து விடுவோம். ரஜினிகாந்த் அவர்கள் மிக உயரிய பதவியை அடைய முடியுமா அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, அவருடைய ஜாதகத்துல
பத்திற்குடையவர் பத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைகிறார். அவர் சுபத்துவமாக இருக்கிறார் என்பது வேறு, ஸ்தான பலத்தோடு அவர் இல்லை. அவர் பத்திற்கு எட்டாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறதுனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் கலைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார். கலைத்துறையில் உச்ச நட்சத்திரம் என்பது ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்ல, மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்ல, ஒரு இதுதான், அதாவது வசீகரமான ஒரு அமைப்பு தான், அனைவரும் அவரை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். லக்னத்திற்கு பத்திற்குடைய சுக்கிரன் ராசிக்கு, அதே அமைப்புல ராசிக்கு பத்துக்குடைய சுக்கிரன், இது ரெண்டுக்குமே அவர் தான். லக்னத்திற்கு பத்துக்குடைய சுக்கிரன் பத்தாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைந்த நிலைமையில ராசிக்கு பத்துக்குடைய சுக்கிரன் அந்த பத்தாம் வீட்டிற்கு ராசிக்கு பனிரெண்டில் மறைகிறார். ஆக எட்டு பனிரெண்டாம் இடங்களில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த தொழில் ஸ்தானாதிபதி மறைகின்ற அமைப்பால உச்ச நட்சத்திரம் அவர்களுக்கு அந்த அதிகாரம் உள்ள பதவியில் ஆசை இருக்காது என்பதுதான் உண்மை. அதிகாரம் இருக்கின்ற பதவியில நிச்சயமாக அவருக்கு ஆசை இருக்காது. அவரை சுற்றி இருப்பவர்கள் தான் அவரை வந்து வேறு விதமான ஒரு சூழல்களில் அவரை கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டுமே தவிர, உள்ளுக்குள் ஒரு ஜாதகத்தை மனத்தை படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஜாதக ரீதியில் பார்த்தா உச்ச நட்சத்திரம் அவர்களுக்கு முதல்வர் பதவியில் ஆசையில் சென்ற வருடம் எழுதினா மாலுமலர் கட்டுரையில் கூட ஒரே ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன். அந்த வார்த்தை என்னன்னா, எடிட் பண்ணப்பட்டிருந்தது அந்த வார்த்தை. இந்த ஜாதக அமைப்பின்படி அப்போது அவர் உச்ச நட்சத்திரம் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள், அறிக்கை கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு இது போன்ற சில சூழ்நிலைகள் வரணும், நான் வந்து முதல்வராக மாட்டேன், யாராவது ஒருவரை நான் வந்து முதல்வராக போகிறேன் அப்படின்னு சொல்லுவார்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து என்னுடைய கட்டுரைகளில் சமூக ஊடகங்கள்ல அந்த வரிகள் இருந்தன, மாலை மலர்ல எடிட் பண்ணப்பட்டிருந்தது. 234 தொகுதியிலும் நீங்கள் நிறுத்திய ஆட்களே ஜெயித்து விட்டார்கள், நீங்கள் உடனே வந்து தமிழக முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆள் அனுப்பினால் கூட வீட்டுக்குள்ளேயே இருந்துவிட்டு நான் இல்லை என்று சொல்லுவார் உச்ச நட்சத்திரம் அவர்கள்னு அந்த வரி எழுதியிருந்தேன். அதை மாலை மலர்ல எடிட் பண்ணியிருந்தாங்க. சமூக ஊடகங்கள் என்னுடைய கட்டுரை அப்படியே முழுமையாக வந்திருந்தது. ஆக சில நிலைகளில் ஒருவருக்கு மனம் எந்த ஆர்வத்தை கொடுக்கிறதோ அதில் தான் போகும் அப்படிங்கிறதான் உண்மை. இன்றைக்கு வந்து அவர் அரசியலுக்கு கட்சி தொடங்கலைன்னு சொன்னால், நான் அந்த வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அவர் ஏற்கனவே கட்சி தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு டெல்லிக்கு சென்று ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டு இருக்கின்ற ரசிகர் மன்ற அமைப்பை பெயர் மாற்ற வேண்டும், அவ்வளோதான். தாலி கட்டினாலும் கட்டவில்லை என்றாலும் மனைவி என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவள் மனைவி தான். பகுத்தறிவாளர்கள் தாலியே கட்டுறதில்லை, மனைவின்னு சொல்லிட்டு குழந்தை பெற்றுக்கொண்டு நம்ம நடத்தும் போது அவர் நம்ம மனைவி இல்லாமல் போயிட மாட்டார். தாலி என்பதும் ஒரு சம்பிரதாய சடங்கு தான், அதே போல கட்சியை பதிவு செய்வது என்பதும் ஒரு சம்பிரதாய சடங்கு தான். அவர் ஏற்கனவே கட்சி தலைவராகத்தான் இருக்கிறார், ஆனால் அவருடைய கட்சி அரசியலில் ஈடுபடுமா, அவர் அரசியல் தலைவராக முதல்வராக ஆவாரான்றது இந்த இந்த இதோடைய நோக்கம். ஆகவே கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து சிம்மாதிபதி என்றைக்கு பாபத்துவமாக இருக்கிறாரோ, சிம்மம் வந்து வலுவில்லாமல் இருக்கிறதோ, அன்றைக்கு வந்து எவர் ஒருவராலும் நிச்சயமாக வேத ஜோதிட விதிகளை மீறி முதல்வராக ஆக முடியும் என்பது கனவு கூட காணாத ஒன்று. அதற்கு இயல்பிலேயே அவருக்கு ஆசை இருக்க வேண்டும், தான் உச்ச நட்சத்திரம் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஈகோனால தானே அவர் வந்து வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வந்து வாய்ப்பு கேட்டு அத்தனை சோதனைகளையும் வென்று முழு முயற்சியோடு நின்று இன்றைக்கு 70 வயது ஆகியும், ஏன் அவர் நினைச்சிருந்தா 10 வயசுல 10 வருஷமாவே ரிட்டையர்ட் ஆயிருக்கலாமே, இன்றைக்கு 70 வயதாகியும் அந்த கலையின் பால் தான் கொண்ட ஆர்வத்தின் காரணமாகத்தான் அவர் நடித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரது ஜாதகத்தில் சுக்கிரனே அதிக சுபத்துவமான ஒரு கிரகம். ஆகவே கடைசி வரையில் தான் நடித்து கொண்டிருப்பதை விரும்புகின்ற ஒரு ஜாதகப்படியான மனம் அவருடையது. அதே நேரத்தில் சனி கேது சூட்சும வலுப்படி இணைந்திருக்கிறதுனால எதிலும் ஒரு பற்றற்ற தன்மை, சல்யூட் அடிக்கிற ஒரு பதவியின் மேல் அவருக்கு பற்று இல்லை அப்படிங்கிறது தான் சனி கேது சேர்ந்த நிலைமை அப்படின்னு தான் வந்து உண்மையை சொல்ல வேண்டுமே தவிர, வேறு அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கவில்லை, அடுத்து கட்சி ஆரம்பிப்பார், அதற்கு வருவார் இதற்கு வருவார் என்பதற்கெல்லாம் நான் 3 வருடங்களுக்கு முன்பே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த கட்டுரையில் அவர் முதல்வர் பதவிக்கான போட்டியிலும் இருக்க மாட்டார், அவர் முதல்வர் பதவிக்கு அவருக்கு ஆசை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன இருந்தாலும் இந்த அமைப்பில் கட்சி அவருடைய ஜாதக அமைப்பின்படி கட்சி என்பது அரசியல் கட்சி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தது தான், அதனால் வந்து அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள், ஆனால்
என்றைக்கும் அவர் முதல்வராவதற்கான விருப்பம் அவருக்கு இல்லாத காரணத்தினால் உயரிய ஒரு பதவியை அடைவதற்கான அமைப்பு அவருக்கு இல்லை. தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற புதன் தசை கூட அவருக்கு அவருடைய அமைப்பின்படி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே இந்த புதன் தசை கடைசி வரைக்கும் அவருக்கு மிக நல்ல பலன்களைத்தான் செய்யும். ஆயினும் அவருடைய திருவோணம் நட்சத்திரத்திற்கு தற்போது இந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது இருப்பதை இறக்கத்தான் செய்யுமே தவிர ஏற்றத்தை தராது. அதிலும் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது மன உளைச்சல் தரும் சம்பவங்கள் நடக்கும், உடல் மனம் பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. உண்மையை சொல்ல போனால் ஏழரைச்சனி நடக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் பதவியில் இல்லை, பதவியை பறிகொடுத்தார்கள். 1991 1989 கலைஞர் அவர்கள் டிஸ்மிஸ் ஆனார் நினைக்கிறேன். 91 கலைஞர் அவர்கள் அன்றைய மத்திய அரசாங்கத்தில் டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட போது அவருக்கு அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருந்தது. அதே போல ஜெயலலிதா அவர்கள் அஷ்டமச்சனை நடக்கும்போது ஆட்சியை இழந்தார்கள். கலைஞரும் ஜெயலலிதாவும் ஏழரைச்சனை நடக்கும்போது ஆட்சியை இழந்தார்கள், பிடிக்கவே இல்லை. எவர் ஒருவராக இருந்தாலும் இரண்டாவது கட்ட ஏழரைச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு பொருளாதார ரீதியில் நன்மையை கொடுத்தாலும் நிச்சயமாக பதவியை கொடுக்கக்கூடிய அமைப்பல்ல. அதிலும் மிக முக்கியமாக தற்போது வந்து இந்த திருவோண நட்சத்திரத்தில் சனி போகிறதுனால அவருக்கு வந்து வேறு விதமான அமைப்புகள் தான் நடக்குமே தவிர பதவியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வேத ஜோதிட விதிகளின்படி ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது மன உளைச்சலுக்கு உள்ளான சில விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. ஆகவே இப்போது நான் சொல்வது எல்லாமே வந்து ஒரு விருப்பு வெறுப்பற்ற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தானே தவிர இதில் வந்து விதிகளுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய மனம் சொல்லுகின்ற எந்த விஷயத்தையுமே நான் சொல்லவில்லை. ஒரு ஜோதிடத்தை வந்து விஞ்ஞான ரீதியாக ஒலி தத்துவமாக ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம்ன்றது தான் உண்மை. அதை என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போது நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் அவருடைய ஒரு ஃபாலோவர் ரசிகர்களால் சில கசப்பான அமைப்புகளாக இருக்கலாம். ஆயினும் அவருடைய மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவரே வந்து ஒரு பொதுநலவாதியாக ஒரு அரசியல் தன்மைக்கு வந்து விட்டதுனால சொல்லக்கூடிய நானும் ஒரு குடிமகன் அப்படிங்கிற அமைப்பில் தான் அந்த இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். அடுத்தடுத்து இனிமேல் ஒவ்வொரு உண்மை தேதி நேரம் தெரிந்த பிரபலங்களுடைய ஜாதகத்தை எலெக்ஷன் நெருங்கிச்சு, அடுத்தடுத்து சில பிரபலங்களுடைய ஜாதக அமைப்புகளை நாம் வந்து இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக மட்டுமே விவாதிக்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.